இன்னும் மக்களவை தேர்தல் முடிவுகள் வரவில்லை. ஆனால் அதற்குள் தமிழக பாஜக சட்டசபை தேர்தலுக்கான முன்னெடுப்புகளில் இறக்கிவிட்டது. அதிலும் மாநில தலைவர் அண்ணாமலை ஒருபடி மேலே போய் ஆலோசனை கூட்டத்தையும் அடிக்கடி நடத்த துவக்கியிருக்கிறார். இன்று கூட கட்சி நிர்வாகிகளின் கூட்டத்திற்கு மாநில தலைவர் அண்ணாமலை அழைப்பு விடுத்திருந்தார். அப்போது நிர்வாகிகளிடம் அண்ணாமலை பேசும்போது, ஜூன் 4ஆம் தேதி பாஜகவின் வெற்றியை கொண்டாட தயாராக இருங்கள். பாஜக 3வது முறையாக ஆட்சிக்கு வருவது காலத்தின் கட்டாயம். தாமரை அடர்ந்து படர்ந்திருக்கும் காட்சியை ஜூன் 4க்கு பின் அனைவரும் பார்ப்பார்கள். தேர்தல் முடிவுக்கு பிறகு வடக்கு தெற்கு என்ற பேச்சு இருக்காது என்று அண்ணாமலை சொன்னதுமே ஒட்டுமொத்த அரங்கமும் கரகோஷம் எழுப்பியது. ஏற்கனவே 400 இடங்களை வெல்வோம் என்று பாஜக தலைவர்கள் தொடர்ந்து நம்பிக்கை தெரிவித்து வரும் நிலையில், சட்டசபைக்கான கலப்பணிகளையும் இப்போதே பாஜக கையில் எடுத்துள்ளது பல கட்சிகளின் கவனத்தையும் திரும்பி பார்க்க வைத்து வருகிறது. அதே சமயம் தமிழக பாஜகவில் சில சங்கடங்களும் நிலவுவதை மறுக்க முடியாது. குறிப்பாக தேர்தல் சமயத்தில் நெல்லைக்கு கொண்டு செல்ல முயற்சித்த 4 கோடி ரூபாய் விவகாரம் பாஜக தரப்பினை விடாமல் துரத்தி வருகிறது. தற்போது இது பூதாகரமாகி உள்ளது. அதாவது இந்த வழக்கில் பாஜக பிரமுகர்கள் நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம், எஸ் ஆர் சேகர், கோவர்தன் உள்ளிட்டவர்களுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியது. ஆனால் அதற்கு ஆஜராகாமல் தவிர்த்து வருவதுடன் கால அவகாசம் கேட்டுள்ளனர். இந்த நிலையில் 4 கோடி ரூபாய் விவகாரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திடீர் மனு தாக்கல் செய்தார் கேசவ விநாயகம். நீதிபதி சரவணன் முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது முதல் தகவல் அறிவிக்கையில் கேசவ விநாயகத்தின் பெயர் இல்லாததால் ரத்து செய்ய கோரிக்கை வைக்க இருவருக்கும் உரிமை இல்லை என சிபிசிஐடி தரப்பில் வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் சிபிசிஐடியின் விசாரணைக்கு தடை கொடுக்கவில்லை. இதனால் சிபிசிஐடியின் சம்மனுக்கு ஆஜராக வேண்டிய சூழல் கேசவ விநாயகத்திற்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் உங்கள் அலுவலகத்திற்கு வர எனக்கு அசௌகரியமாக இருப்பதால் தயவு செய்து பாஜக தலைமையகத்திற்கு வந்து விசாரிக்க இயலுமா என்று சிபிசிஐடி போலீசாரிடம் கேட்டிருக்கிறார் கேசவ விநாயகம். ஆனால் போலீஸ் தரப்பில் பாசிட்டிவான பதில் வரவே இல்லை. இதனால் அப்செட்டுக்குள்ளான கேசவ விநாயகம் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராவதை தவிர வேறு வழி இல்லை என்கிறதாம் சிபிசிஐடி வட்டாரம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.